ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது இரத்த குழாயில் பதிந்திருக்கும் கொழுப்பை எப்படி கரைக்கிறதுன்றதுக்கான ஒரு ட்ரிங்கை தான் பார்க்க போகிறோம். இது டாப் ஒன் ட்ரிங்குன்னே சொல்ல முடியும். இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து இரத்த குழாயில் பதிந்திருக்கும் கொழுப்பை மட்டுமல்லாமல் சர்க்கரை நோயையும் குறைக்கும். இரத்தத்தில் உள்ள கொழுப்பெல்லாம் ஃபுல்லாக கரைஞ்சிடும். மாரடைப்பு நோயையும் இது வரவிடாமல் தடுக்கும். இதய நோய் கூட இந்த ட்ரிங்கை குடிக்கிறதுனால வராமல் பாதுகாக்க முடியும். இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறன்றதை தான் நம்ம சொல்ல போகிறேன். நான் நல்லா கேட்டுக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 1.5 கப் வாட்டர் அதில் ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்ததும் 2 பல்லு பூண்டு அதை நல்லா தோலுரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நசுக்கி அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இஞ்சியையும் நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா பொடியை நசித்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு பட்டை, அதையும் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணீரை வந்து நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வைக்கிறதுண்டா 1.5 கப் நாங்கள் தண்ணி ஊற்றினோம்ல, அது வந்து 1 கப் அளவுக்கு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். இது வந்து இந்த ஆட் பண்ணிக்கிற பூண்டு பார்த்தோம்னா, பூண்டில் இருக்கிற அலிசின் இரத்த குழாயில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இஞ்சி வந்து கல்லீரலுக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் வந்து பட்டை, பட்டை வந்து மெட்டபாலிசத்தை தூண்டும். இந்த மூன்றுமே உடம்பு வந்து நல்லா சுத்தமாக்கிடும். இந்த 1.5 கப் ஊற்றின தண்ணீர் வந்து 1 கப் அளவுக்கும் நல்லா வத்தினதுக்கப்புறம் ஒரு பாதி லெமன் எடுத்து அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதை ஜூஸாக எடுக்காமல் குட்டி 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 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அந்த கட் பண்ணதையும் அதில் ஆட் பண்ணிடுங்க. அதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. என்னென்ன வந்து அதில் இருக்கிற அந்த கோது வந்து ரொம்ப பாயில் ஆகிச்சுன்னா கசப்பு தன்மையை உண்டாக்கும். அதனால தான் சொல்கிறேன், அடுப்பை ஆஃப், அந்த லெமனை ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கக்கூடாது. இது வந்து நல்லா கொதி ஒரு பதமாக ஆறினதும், நம்ம ஓரளவு குடிக்கக்கூடிய சூட்டில் ஆறினதும் இதை வந்து வடிகட்டுங்க. இந்த லெமன் வந்து இரத்த குழாயை வந்து சீராக வச்சுருக்கும், இரத்த ஓட்டத்தை கூட சீராக வச்சுருக்கும். ஆனால் வந்து நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா வந்து அந்த லெமன் தோல் இருக்கு இல்லையா, அதோடு தானே நம்ம போடுறோம் குட்டி குட்டியாக கட் பண்ணி, அது வந்து ரொம்பவே கசப்புத்தன்மையை உண்டாக்கிடும். லெமனை போட்டதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இது மிக முக்கியம். இதில் வந்து டேஸ்ட்டுக்கு 1 டீஸ்பூன் தேனை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணணுமெண்டா தேன் வந்து சுத்தமாக ஆட் பண்ணவே கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து எப்படி குடிக்கணுமெண்டா, காலையில் வந்து வெறும் வயிற்றில் தான் இதை குடிக்கணும். 1 வீக்குக்கு இதை நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும். டெய்லியும் வெறும் வயிற்றில் இதை வந்து குடிக்கணும். இந்த 1 கப் இந்த ட்ரிங்கை நீங்கள் அப்பப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் குடிக்கணும். இது வந்து இரத்த ஓட்டத்தை வந்து ரொம்பவே சீராக வச்சுருக்கும், உடல் எடையை குறைக்கும், கொழுப்பு எல்லாமே கரைஞ்சிரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும். இது இல்லாமல் இது வந்து 1 வீக்குக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அப்படி சப்போஸ் 1 வீக்கில் உங்களுக்கு எந்த கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுன்னா இன்னொரு வாரம் இதை கண்டினியூ பண்ணலாம். ஆனால் வந்து ஒரு 15 டேஸுக்கு மேலே வந்து இதை கண்டினியூ பண்ணுறதை நிறுத்திடணும். அதுக்கு மேலே வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.